வாழ்க வளமுடன் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதற்கு எனது பார்வையில் நான் விளக்கங்களை கொடுக்க இருக்கிறேன். திருமந்திரம் ஒரு அற்புதமான ஆன்மீக நூல். திருமூலர் சொல்லியிருக்கும் கருத்துக்களை நாம் எண்ணி பார்த்தால் நமது கற்பனைக்கு எட்டாத அளவில் அவர் சிந்தித்திருப்பது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலங்களில் பல்வேறு ஞானிகள், அறிஞர்கள், யோகிகள், தத்துவ மேதைகள் இந்த பாடல்களை அவர்களது கோணங்களில் இருந்து நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனும் தனது பார்வையில் வித்தியாசமாகத்தான் சிந்திக்க தூண்டியிருக்கிறது. ஆகவே எனது பார்வையில் இந்த பாடல்கள் எப்படிப்பட்ட அர்த்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் எப்படி அதை புரிந்து கொண்டேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஆகவே இது முழுக்க முழுக்க எனது பார்வையில் கிடைத்த அனுபவங்கள். திருமூலர் என்ன நோக்கத்தில், என்ன கண்ணோட்டத்தில் அவர் சொல்லியிருப்பார் என்பது அவரது நிலைக்கு சென்று பார்க்கிற போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எனது நிலைக்கு எது தோன்றியிருக்கிறதோ அதை நான் எனது கருத்தாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். தற்போது ஒரு பாடல் மூலம் விளக்கத்தை பார்க்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. முதல் வரியை பார்ப்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். பொதுவாகவே நமக்கு பிடித்த கடவுள் படங்களையோ அல்லது நமக்கு யார் குருவாக இருக்கின்றார்களோ அவர்களது படங்களை நமது சட்டை பாக்கெட்டுகளில் வைத்துக் கொள்வதும், நமது வீடு, அலுவலகம் அல்லது நாம் எங்கு அடிக்கடி நமது வேலை செய்கிறோமோ அல்லது நாம் செயல்படுகிறோமோ அங்கு பார்த்து கொண்டு அவர்களை வணங்கி கொண்டு அவர்களை போற்றி இருப்போம். இதுதான் பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருப்பது. இங்கு நாம் இந்த வரிகளை எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், உங்கள் குரு யாராக இருக்கிறாரோ அவருடைய அருகாமையில் நீங்கள் இருக்கின்ற போது, அவர்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க போது அவருடைய அந்த உடல் ஆரோக்கியம் நமக்கு தெரிய வரும். அவர்கள் பிற மனிதர்களும் எப்படி பழகுகிறார்கள், அன்பும் கருணையும் இரக்கமும் உதவியுமாக இருப்பது அடிக்கடி தெரிய வரும். முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சாந்தமாக பதில் சொல்வார்கள். முற்றிலும் மாறுபட்ட மனித தன்மைக்கு மேன்மையுடைய, அதாவது தெய்வீக குணங்கள் நிச்சயமாக இருக்கும். அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை மற்றும் பிற மனிதர்களிடம் ஊக்கப்படுத்துதல், அன்பு பாராட்டுதல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அடிக்கடி எவர் ஒருவர் குருவை அருகாமையிலிருந்து அவர் கூடவே பயணிக்கின்ற சூழல் கிடைக்கின்ற போது, அந்த குருவின் திருமேனி காண்கிற போது அவர்கள் முகத்தில் தெரிகின்ற அந்த பிரகாசம், அந்த தெளிவு, அந்த சிந்தனை, இவற்றை எண்ணி எண்ணி நாமும் இதுபோல மாற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றக்கூடும். உதாரணத்திற்கு, ஒரு கலையுலகில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்கிற போது தானும் அதுபோல உயர வேண்டும் என்று அந்த ரசிகன் விரும்புகிறான். ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரரை பார்க்கின்ற போது தானும் அவரை போல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க போது அவருடைய அந்த உடல் ஆரோக்கியம் நமக்கு தெரிய வரும். அவர்கள் பிற மனிதர்களும் எப்படி பழகுகிறார்கள், அன்பும் கருணையும் இரக்கமும் உதவியுமாக இருப்பது அடிக்கடி தெரிய வரும். முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சாந்தமாக பதில் சொல்வார்கள். முற்றிலும் மாறுபட்ட மனித தன்மைக்கு மேன்மையுடைய, அதாவது தெய்வீக குணங்கள் நிச்சயமாக இருக்கும். அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை மற்றும் பிற மனிதர்களிடம் ஊக்கப்படுத்துதல், அன்பு பாராட்டுதல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே
அடிக்கடி எவர் ஒருவர் குருவை அருகாமையிலிருந்து அவர் கூடவே பயணிக்கின்ற சூழல் கிடைக்கின்ற போது அந்த குருவின் திருமேனி காண்கிற போது அவர்கள் முகத்தில் தெரிகின்ற அந்த பிரகாசம், அந்த தெளிவு, அந்த சிந்தனை இவற்றை எண்ணி எண்ணி நாமும் இதுபோல மாற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றக்கூடும். உதாரணத்திற்கு ஒரு கலையுலகில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்கிற போது தானும் அதுபோல உயர வேண்டும் என்று அந்த ரசிகன் விரும்புகிறான். ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரரை பார்க்கின்ற போது தானும் அவரை போல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரை பார்க்கிற போது தானும் அதுபோன்று உயர வேண்டும் என்று அந்த தொழிலாளி விரும்புகிறான். இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு முன் மாதிரியாக வழிகாட்டும் நபராக இருக்கக்கூடியவர்களை அடிக்கடி பார்க்கிற போது அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிகிறது. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்க கூடும் என்பது நமக்கு கூடவே இருந்து அனுபவமாக கிடைக்கப்பெறுகிறது. ஆகவேதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்கிற போது அந்த குருவின் அருகாமையில் இருக்கிற போது அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நமக்கு தெல்லென புரிகிறது. நாமும் எளிதாக அவர்களோடு பயணிப்பதற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே சமகாலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் குரு கிடைத்தால் அவரை அடிக்கடி பார்க்கின்ற போது அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவருடைய குணங்கள், எண்ணம், சொல், செயல் போன்ற அனைத்து தன்மைகளும் உங்களுக்கு உயிர் கலப்பாக வந்து கிடைக்கும். அதைத்தான் தெளிவு திருமேனி காண்டல் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக தெளிவு திருநாமம் செப்பல். பொதுவாகவே நாம் அடிக்கடி நமது முன்னோடிகளை அல்லது நமது குருமார்களை நாம் அவர்கள் பெயரை போற்றி போற்றி என்று சொல்வதனால் அவர்களுக்கு புகழ் கிடைப்பதில்லை, அல்லது அவர்களை பற்றி எப்பொழுதுமே பிறரிடம் பேசிக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்று நினைப்பதும் தவறாக இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறான், தொழிலில் வெற்றி பெறுகிறான், எல்லோருடனும் இணக்கமாக இருக்கிறான், அவன் மதிப்பு வாய்ந்தவனாக இருக்கிறான், பண்பின் சிகரமாக இருக்கிறான் என்று சொல்கிற போது நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தீர்கள், எந்த மாதிரியான பயிற்சிகளை நடைமுறைப்படுத்தினீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயரத்திற்கு வழிகாட்டும் குரு யார் என்று கேட்கிற போது அப்பொழுது எந்த குருவின் நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த குரு அந்த இடத்தில் புகழ் பெறுகிறார். இப்படித்தான் உங்களுடைய எண்ணம், சொல், செயல், நடவடிக்கைகளில் பிறர் ஈர்க்கப்பட்டு தானும் அதுபோல உயர வேண்டும் என்று வினவுகிற போது அல்லது அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவில் உங்களுடைய பண்புகளும் நடத்தைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அமைகிற போது எங்கெங்கு கேட்கப்படுகிறதோ அந்தந்த நேரங்களில் அந்த குருவினுடைய திருநாமம் சொல்லப்பட்டால், உச்சரிக்கப்பட்டால் அங்குதான் உண்மையான அந்த குருவிற்கு புகழ் கிடைக்கிறது. சாதாரண சமயங்களில் குருவினுடைய திருநாமத்தை சொல்வது அல்லது அவரை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பது என்று இல்லாமல் நாம் நமது செயல்களில் கண்ணியம், எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் மிகவும் பண்போடு மேலும் சமுதாயத்துக்கு இணக்கமாக இருக்கின்ற போது, உதவிகரமாக இருக்கிற போது பிறர் நம்மை பார்த்து இதுபோன்ற மனிதராக நாமும் வர வேண்டும், இவர் குரு யாராக இருக்கக்கூடும் என்று கேட்கின்ற போது அந்த குருவின் நாமம் சொல்லப்படுகிற போது நிச்சயமாக அது உண்மையிலேயே அந்த குரு நாமத்திற்கு புகழ் சேர்ப்பதாக அமைகிறது. அடுத்ததாக குருவின் திருவார்த்தை கேட்டல். எப்பொழுதுமே பெரியவர்கள் வழிகாட்டும் நபர்களாக எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அனுபவம் மூலம் பெற்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்வது நிச்சயமாக சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர்கள் கருத்து என்னவாக இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் அவர்கள் நமது நன்மைக்காக சொல்லியிருக்கிறார்கள் என்று தயக்கமின்றி நம்பிக்கையுடன் அடுத்த வார்த்தையின்றி நாம் கேட்டு செயல்படுகிற போது நிச்சயமாக அந்த செயல்பாடுகள் நம் நம்பிக்கையுடன் நாமும் தொடர்ந்து செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே சம காலத்தில் நமக்கு கிடைத்த குரு அல்லது முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களில் நிச்சயமாக உண்மை தன்மை இருக்கும், மக்களின் நல்வாழ்வு பற்றிய அக்கறை இருக்கும். அந்த கருத்துக்களை அடிக்கடி நாம் கேட்கிற போது ஒவ்வொரு சமயத்திலும் அந்த கருத்துக்கள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறுவராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலைகள், தொழில்கள், பிற உறவுகளோடு நாம் பழகுகின்ற தன்மை, சமுதாயம், சேவை என்ற எல்லா நிலைகளிலும் அவர்கள் பல கருத்துக்களை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள்.
அந்த கருத்துக்களை நாம் செவிமடுத்து கேட்கிற போது ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த செயலை நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த செயல்களில் நாம் இப்படித்தான் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும், இந்த இடங்களில் நாம் இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை நாம் கேட்கின்ற போது அவை தெளிவாக நமக்கு உண்மைகளை புரிய வைக்கின்றன. ஆகவேதான் குருவின் திருவார்த்தைகளை கேட்க வேண்டும், பணியுடன் கேட்க வேண்டும், பொறுமையாக கேட்க வேண்டும், நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அங்கு தெளிவு பிறக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக குரு உரு சிந்தித்தல் தானே என்ற வார்த்தை எடுத்துக்கொள்கிற போது அவர் உரு போட்ட மந்திரமாக ஜபிக்கும் தன்மையுடன் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும். யார் ஒருவர் எந்த நிலையில் எப்போது சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்துகிற போது நீங்கள் சுயமாக சிந்தித்து பாருங்கள் என்ற அர்த்தத்தில் தான் குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எவர் ஒருவர் எந்த சமயத்தில் சொன்னாலும் கூட அந்த வார்த்தைகள் அந்த இடங்களில் எப்படி பொருந்துகின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி பார்க்கின்ற போதுதான் அந்த தன்மைக்கு உண்மையாக நாம் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு கருத்துக்களையோ அல்லது செய்திகளையோ மனப்படம் செய்து ஒப்பிப்பதை காட்டிலும் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நடைமுறையில் வாழ்ந்து அதுபோன்ற தன்மைகளை எவரொருவர் உணர்ந்து ஓதுகிறாரோ அதுதான் நிச்சயமாக உண்மை தன்மையுடன் இருக்கும், நிலைத்த தன்மையுடன் இருக்கும். ஆகவே குரு உரு போட்ட செய்திகளை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து உங்களுக்கு எந்த அளவில் அது புரிந்திருக்கிறது, உணர்ந்திருக்கிறது, மற்றவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்தும், நலம் சேர்க்கும் என்ற அர்த்தத்தில் தான் இவற்றை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்கிற போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குருவின் அருகாமையிலிருந்து அடிக்கடி அவர்களை பார்த்து வாருங்கள். அந்த திருமேனிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரகாசமான ஒளி உங்களையும் ஈர்த்து உயிர் கலப்புடன் அவர்கள் வாழ்க்கைக்கு உங்களையும் ஈர்த்து செல்லும். இரண்டாவதாக குருவின் திருநாமம் செப்பல் என்று சொல்கிற போது உங்களுடைய செயல்பாடுகளால் தான் குருவினுடைய நாமம் சொல்லப்பட வேண்டும். நீங்கள் நல்ல விஷயங்களை செய்தால் உங்கள் குரு போற்றப்படுவார், நீங்கள் தவறான செயல்கள் செய்தால் குருவுடைய நாமம் தவறாக அங்கு சொல்லப்படும். ஆகவே அடுத்ததாக திருவார்த்தைகளை கேட்கிற போது அந்த கருத்துக்கள் நமக்கு நல்ல வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிறது. அவற்றை அடிக்கடி குரு குரு சிந்தித்தல் தானே என்று சொல்கிற போது சிந்திக்கின்ற போது நாம் நமது பாணியில் சிந்திக்கின்ற போது நிச்சயமாக முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். நமது வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எடுத்து செல்லும் என்ற அளவில் இந்த ஒரு பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாடல்கள் எனக்கு புரிந்ததை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடலின் விளக்கம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்தால் அடுத்தடுத்து திருமந்திர பாடல்களை உங்களுக்காக எனது பார்வையில் விளக்கங்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் இதுபோன்ற பல செய்திகளை கருத்துக்களை அடிக்கடி கண்டு கேட்டு பயன்பெற நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரணியாகுவோம். நன்றி, வாழ்க வளமுடன்.